நாமெல்லாம் இந்துக்கள் 30 கோடி தேவர்களை நீங்கள் கொண்டாடுகள்னு சீமான் காலில் எதுக்கு விழுந்து கெஞ்சுறீங்க? வணக்கம். மீண்டும் இந்த ஒரு தலைப்பினூடாக தமிழம் மலையாளி சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விருந்தினருக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தினால இந்த இது பார்க்குறோம். அடுத்த பிரிவினை ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பினூடாக பாண்டேவின் பார்வை அப்படிங்கிற ஒரு காணொலியை இன்றைக்கி காலையில் அவர் பாண்டே அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதில் நாம் வழக்கமாக பார்க்குற பாண்டேவை வந்து அதில் பார்க்க முடியல. அதில் நிறைய பதட்டங்கள் இருந்தது. அவர் வந்து சிரித்து கொண்டே அழுகின்ற அந்த தொனி இருந்தது. குறிப்பாக புள்ளி விவரங்கள் என்ற முறையில் அந்த பெரும்பாலும் புராணங்கள் அது மாதிரி கதைகளையே சொல்லிக்கிட்டு வர்றவங்களுக்கு கிட்ட மத்தியில் இவர் கொஞ்சம் சற்று வேறுபட்டு இருப்பார்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த அந்த பாண்டேவின் பார்வையில் அந்த முருகனை பற்றிய அந்த தேடலில் இவர் பண்ணியிருக்கிற அந்த ஆடியோ அந்த காணொளி பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் வைஜி மகேந்திரன் மகள் ஒரு முறை வந்து ஆரியர்கள் எப்படி பிழைக்கிறாங்க, பிராமணர்கள் வந்து வாயை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த பாண்டேயோட இந்த காணொளி மாதிரியான இந்த இதை பார்த்துட்டு கூட சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவர் குறிப்பாக அந்த காணொளி முழுக்க வந்து சொல்லிட்டு வர்ற விதம் வந்து நீங்கள் அந்த காணொலியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதாவது இதுவரை ஆரிய திராவிடர்கள் என்று அந்த பிரிவினை வந்து இப்போது வந்து அதிகப்படியாக அந்த பிரிவினை நீளுது அப்படின்ட்டு இருக்கிறாரு. இப்போது வந்து முருகன் தமிழ் கடவுள் முருகன் மீதான அந்த பழிச்சொல்லுக்கு அதற்கான எதிர்வினைக்கு ஆரிய திராவிட யுத்தம் அப்படிங்கிறது வந்து இப்பொழுது முருகன் வந்து இந்து கடவுளா அல்லது தமிழர்கள் கடவுளா, முருகன் தமிழர் கடவுள்னா இந்துக்கள்ங்கிறவங்க தமிழர்களிலிருந்து வேறுபட்டவங்களா, இந்துக்கள் தமிழர்கள் இருந்து வேறுபட்டவர்கள்னால் இந்து மதம் என்பது யாரை குறிக்கிறது, அந்த இந்து மதத்தை பின்பற்ற ஆரியர்கள் அவர்களோட வரலாற்று வருகை எப்போது, இது மாதிரியான கேள்விகளை வந்து நம்ம முன் வச்சுருந்தோம் கடந்த கால பேட்டிகளில். அதுலேயும் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக வெளியிட்ட அறிக்கைகள்லையும் அதை நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். குறிப்பாக பாண்டி மாதிரி ஆள்கள் என்னென்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து கருப்பர் கூட்டம்ங்கிற ஒரு யூடியூபர் வந்து வெளியிட்ட ஒரு கருத்துக்கு சீமான் வந்து கருத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்களோட பதிவுகளில் போட்டிருந்தாங்க. நான் சொல்கிறேன், ஒரு யூடியூபருக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும், யூடியூபரோட செய்திகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரினா யூடியூபர் வெளியிட்ட ஒரு கருத்துக்களுக்கு ஒரு யூடியூபராக வந்து ரங்கராஜ் பாண்டே பதில் சொல்லலாம். இந்த மண்ணின் மக்களின் அரசியலை எதிர்கால தலைமுறைக்கான தமிழ் தேசிய அரசியலை வளர்த்து எடுக்க வேண்டிய ஒரு பெரிய கடமையில் அன்றாடம் வந்து வேலை செய்துக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ரங்கராஜ் பாண்டேயோட பார்வையாக இருக்குது. அந்த பார்வையில் நிறைய உள்நோக்கம் இருக்குங்கிறது தான் நம்மளோட இது. ஏன்னா ஏன் திராவிட கூட்டத்திலிருந்து இதுக்கு வந்து ஸ்டாலின் பதில் சொல்லலை, வீரமணி பதில் சொல்லலைன்னு கேட்கவே இல்லை. ரங்கராஜன் பாண்டே வந்து சீமான் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாரு, முப்பாட்டன் முருகன் என்று சீமான் பேசினார் அப்படின்னு. அப்போது வீரத்தமிழர் முன்னணிங்கிற ஒரு அமைப்பை வைத்து சீமான் அண்ணன் அவர்கள் வந்து இறை பண்பாட்டு தமிழர் பண்பாட்டு விழுமியங்களை மீட்கணும் அப்படிங்கிற போர்வை ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரியான பண்பாட்டு ரீதியில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு அதன் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்களுக்கு பண்பாட்டு தளத்தில் வேலை செய்கிற நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு மீட்பு பாசறை வந்து அதற்கு பதில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பதிலை வந்து பாண்டே பார்க்கணுமே தவிர சீமான் அண்ணன் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்கிறேனே, சீமான் அண்ணன் பதில் சொல்ல தயார், நீங்கள் வந்து கூட விவாதிக்க திகா கழகத்திலிருந்து வீரமணியையோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினையோ அல்லது ஆரியர்களுக்கு இப்பொழுது குருவாக இருக்கிற அமித்ஷா கொண்டுட்டு வந்து உட்கார வைங்க, அண்ணன் வந்து உட்காருவாரு, அண்ணனோட வாதம் செய்து வரலாற்று பூர்வமான ஆதாரங்களை எடுத்து வைத்து தர்க்கம் செய்து வெல்லுங்க அப்படிங்கிற அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அண்ணன் வந்து எப்படி இந்த முருகன் வந்து 6 படை வீடுகள் அமைத்து தமிழர்களை காத்தாங்களோ அது மாதிரி இந்த தமிழ் தேசிய தளத்தில் பல்வேறு பிரிவு பாசறைகளை வைத்து இந்த இனமீட்பு அரசியலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால வீரத்தமிழர் முன்னணியோட பதில் தான் அண்ணனோட பதிலாகவும் இருந்துச்சு. பிறகு நாம் அன்னைக்கு இந்த சாணக்கியா வந்து வெளியிட்ட அந்த கருத்துக்கு வருவோமே, அதில் வந்து ஒரு சொல்கிறார் அவர் வந்து, அதாவது ஸ்டாலின் வந்து ரொம்ப
லேட்டாக வந்து இந்து மதம் 1 கோடி மக்கள் வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க, பின்னாடி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு என்னென்னா, ஸ்டாலின் வந்து இந்துக்கள் இருக்கிறாருன்னு சொன்னது வந்து யாருக்கு வெற்றியாக பார்க்கப்படுது, யாருக்கு வெற்றியாக பார்க்கப்படுது அப்படின்னா, பாண்டே அதை சொல்லும்பொழுது அவர் முகத்தில் தெரிஞ்சது, அப்பாடா திராவிட கழகம், திராவிட சித்தாந்தத்தை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி அவருக்கு தெரியுது. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, இந்து மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இந்த வரலாற்று தளத்தில் இந்த பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய திராவிட கழகம் பார்த்தியோ, திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து நீங்கள் வேணால் பாருங்கள். இன்றைக்கி வந்து பிரசாந்த் கிஷோர் கருணாநிதி ஒழிக அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாதான் திமுக இங்கே வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னா, ஸ்டாலின் வந்து கருணாநிதி ஒழிகன்னு சொல்லக்கூட தயங்க மாட்டார். அதனால இப்போ ஸ்டாலின் வந்து பிரசாந்த் கிஷோரோட வாய்ஸாக தான் 1 கோடி மக்கள் இங்கே இந்த திமுகவில் இருக்கின்றாரு. அது ஸ்டாலினோட கருத்து, அதை பற்றி நம்ம கவலையுறுவதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ பாண்டே கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் அந்த தமிழர்கள் நாமன்னு அந்த இதில் சொல்கிறீங்க. உண்மையிலேயே உங்களோட தமிழ் பற்றை நினச்சி நாங்கள்லாம் தமிழர்கள் தான், நீங்கள் தமிழர்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. நாமெல்லாம் தமிழர்கள்னு சொல்கிறீங்க, சரி. தமிழ் மொழி நீச பாசை அப்படின்னு சொன்ன திராவிடர்களை ஒரு பக்கத்து விட்டுருவோம். தமிழில் பேசுனதுனால என் உடம்பு வந்து தீட்டுப்பட்டுருச்சு, நாங்கள் வந்து குளிச்சுட்டு தான் மறுபடியும் வந்து உட்காருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற திருமுகு, உங்கள்கிட்ட மகா பெரியவர்ன்று நீங்கள் கொண்டாடுகின்ற அவர் இருக்கார் இல்லையா, அவால் வந்து நாமெல்லாம் தமிழர்கள்னு சொல்லுவாரா? அப்போ அதோட இப்போ முருகன் பற்றிய விவாதத்துக்கு வருவோம். இந்து கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்து என்ற சொல்லாடல் இந்த நிலத்துக்கு எப்போது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வரலாற்று ரீதியான, நீங்கள் வந்து பாரதியார் சொல்லிட்டாரு, அதில் ஒரு பெரிய செய்தி என்னென்னா, நீங்கள் சொல்கிற எல்லா ஆதாரங்களும் வந்து சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், வரலாற்று புருஷர்களையோ அல்லது வரலாற்று ஆய்வாளர்களையோ அல்லது அவங்களெல்லாம் சொல்ல, சமகாலத்தில் இருக்கிறவங்களோட சமகாலத்திற்கு முற்காலத்தை முன்னாடி வாழ்ந்தவங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அதில் நீங்கள் பேசியிருக்கும்போது உங்கள் பேச்சோட அந்த தொனி இருக்குது பார்த்தீங்களா, நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, இந்த நாமெல்லாம் தமிழர்களை ஆரியர்கள் ஏற்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஆரியர்கள், இப்போ அதில் ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் பங்கிட்டீங்க. அதில் என்ன செய்தின்னா, ஆரியர்கள் தமிழர்கள் தான், ஆரியர்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து வடபுலம் நோக்கி நகர்ந்து, வடபுலம் நோக்கி நகர்ந்த பிறகு உலகின் எல்லா இடங்களுக்கும் சென்று மறுபடியும் இந்த நிலத்திற்கு திரும்பினாங்க. அவங்க ஒரு வாழ்க்கை ஒரு வந்து வட்டம். இதை யார் சொன்னான்னா, வரலாற்று பெரும் ஆய்வாளர் ஐயா காசியானந்தன் சொன்னார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருடமாக காசியானந்தன் ஐயாவோட பாடல்களையும் அவரோட கவிதைகளையும் ஈழம் பற்றிய தொகுப்புகளையும் நாங்கள் படிச்சுட்டு வர்றோம். ஆனால் அவர் வரலாற்று ஆய்வாளர்னு அவரே ஒத்துக்க மாட்டார். ஆனால் பாண்டேவுக்கு என்ன நோக்கம்னு தெரியல, காசியானந்தன் வரலாற்று ஆய்வாளர்னு சொல்கிறதுல. ஆனால் இப்போ ஐயா வந்து அவர் பிஜேபியோட ஒரு கூடாரத்தில் இருக்கிறதுனால கூட ஐயா வரலாற்று ஆய்வாளராக மாற்றப்பட்டிருக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று வந்து, பாரதியாரே சொல்லிட்டாரு அப்படின்னா, பாரதியார் என்ன சொன்னார், ஆரியர் அப்படிங்கிறது வந்து மேன்மையானவர்கள். இதை தான் வர்ணாசிரமம் சொல்கிறோம், ஆரியர் வந்து மேன்மையானவர்னு பாரதியார் சொன்னாரா அந்த பாடலில், நீங்கள் அப்படி பொருள் கொள்கிறீங்கன்னா அது உங்களோட பிழை. ஆரியர்கள் மேன்மையானவர்கள்னா மற்றவர்கள் யார்? அப்போ இங்கே தமிழர் நிலத்தில் இந்த பிரிவினையை நீங்கள் உருவாக்குவதற்காக தானே இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறைய செய்திகளை நீங்கள் அங்கே இதில் சொல்லியிருக்கிறீங்க. அதுலேயும் வந்து தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தானே ஒழிஞ்சு, இந்துக்களின் சமய அறநிலையத்துறை அமைச்சரில் உங்கள் சொல்லாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்துக்களின் சமய அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு சொல்லை எப்படி தமிழ் சொல்லை எப்படி பயன்படுத்துவது, அது என்ன மாதிரி பொருள்படும் என்ற அளவில் கூட உங்களுக்கு ஒரு பேட்டியில் ஞானம் இல்லாமல் போயிருச்சா? ஒருவேளை இந்த சொல்லை இந்துக்களின் அமைச்சராக நாம் கட்டமைக்க வேண்டும், இந்த நிலத்தை இந்துக்களின் பூமியாக கட்டமைக்க வேண்டும் என்று அமித்ஷாவின் உத்தரவிற்காக நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, அந்த முழுநில அந்த பேட்டியில் உங்களோட பார்வையை நான் பார்க்கும் பொழுது, அதாவது கொற்றவையையும்
வர்ணனையும் விட்டுட்டாங்க, ஒருவேளை அது வந்து ஆரியமயமாக்கப்பட்ட கடவுள்னு விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கொற்றவையும் வர்ணனையும் விட்டுட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் ஐந்திணை கடவுளர்களையும் தமிழர் அடையாளங்களாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் வீரத்தமிழர் முன்னணியோட விவாதம் செய்யுங்க. வாங்க, நான் வந்து வீரத்தமிழர் முன்னணி சார்பாக நானே உங்களுக்கு விவாதத்துக்கு வர்றேன். ஐந்திணை கடவுளர்களையும் நாங்கள் வந்து கொண்டாடுறோம், தமிழர் நிலத்தின் கடவுளாகவே நாங்கள் கொண்டாடுறோம். நீங்கள் ஏன் முருகனை மட்டும் நாங்கள் வந்து தலைநலம் தந்த இறைவன் தமிழர் இறைவன் கொண்டாடுவதற்கான காரணம், இந்த ஐவகை நிலங்களில் தலைநிலம் என்பது குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறதுனால முதலில் தோன்றிய கடவுளாக நாங்கள் அவங்கள பார்க்குறோம். அதனால தான் குறிஞ்சி மக்கள் தான் முல்லைக்கு வர்றாங்க, முல்லை மக்கள் தான் மருதத்துக்கு வர்றாங்க, மருத மக்கள் தான் பாலை அதுக்கு நெய்தலுக்கு போகிறாங்க. திருமாலுக்கு வந்து மாயோன் பெருவிழான்னு சொல்லி பெருவிழாவே நடத்திருக்கோம். நான் இப்போ வர்றேன், நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக செய்திக்கு வர்றேனே. தமிழர்கள் தான் இந்துக்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ அந்த பிரிவினை எங்கே போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்ற இடத்துலையே தமிழர்கள்னு வந்துச்சுன்னா பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்னு பிரிவு வரும் அப்படிங்கிறீங்க. இது என்ன ஞானம் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள்னா தமிழர்களில் பார்ப்பனர் எப்படி அடக்கமாவார்கள்? பார்ப்பனர்லாம் தமிழர்னு யாரும் சொன்னாங்களா? நீங்கள் என்ன வரையறை வச்சுருக்கிறீங்க? பார்ப்பனர்கள்னால் அப்போ தமிழர்கள்லாம் பார்ப்பனர், பார்ப்பனர் செய்கிற உள்ளுக்கு கருவறையில் மந்திரம் மோதுறதை எங்கள் தமிழர்கள் செய்யலாம்னு விட்டுற வேண்டியதானே? அப்போது என்ன இது ஒரு ஒரு விஷமத்தனமான ஒரு பேட்டி, ஒரு ஏதாச்சும் ஒரு கருத்தியல்களை இந்த வந்து இந்த நிலத்தில் கட்டமைக்கணுங்கிற ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு தெரியல. இப்போ வந்து முருகன் பற்றிய விவாதம் ஆரிய திராவிட வழக்கமான மோதலில் இருந்து முருகன் வந்து தமிழ் கடவுளா இந்து கடவுளா என்ற மோதலோட பரிணாமமாக போயிருச்சு. இது நூற்றாண்டு கால மோதலோட பரிணாமம். நீங்கள் இந்து என்ற சொல்லாடல் தமிழ் நிலத்துக்கு எப்போ வருதுன்னு பார்க்கணும். 1796 வருஷத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்துஸ்லாவோட ஃபஸ்ட்டு டிராப்ட் வந்து சர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து வெளியிடுறாரு. அப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கூட வரல, அது முதல்ல வெஸ்ட் பெங்கால் அதாவது வங்காள தேசமாக இருக்கிற இடத்துல வெளியிடுறாரு. அதன் பிறகு இங்கே வந்து மருது சகோதரர்கள் தூக்கிட்ட பிறகு தான் ஜார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து இந்த தமிழர் நிலத்துக்கே வர்றாரு. இங்கே வந்து 1827 வாக்கில் தான் ரெண்டாவது டிராப்ட் வெளியிடுறாங்க. அப்போ இந்து என்ற வார்த்தை இங்கே எதுலேயுமே இல்லை. இந்து என்ற வார்த்தை தமிழகத்திற்கு இறக்குமதி ஆகுவதே 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், இது முற்பகுதியில் தான். அதன் பிறகு வாங்க, நம்ம இந்து அப்படிங்கிற வர்ணாசிரம தத்துவங்களை உள்ளடக்கிய ஆரியர்களோட வருகையை பற்றி பேசுவோம். நீங்கள் மதிக்கின்ற பாலகங்காதர திலகர் என்ன சொல்லியிருக்கின்றாருன்னா, ஆரியர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் இல்லை, அட்லாண்டிக் என்ற பனிப்பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள், மத்திய தரைக்கடல் வழியாக கைபர் போலன் கலவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிய தத்துவத்திற்கு ஸ்கிரிப்ட் எழுதின மேக்ஸ் முல்லர் என்ன சொன்னார்னா, ஆரியர்களோட வருகை வந்து ஜெர்மானிய தேசத்திலிருந்து நடந்தது, ஜெர்மனியிலிருந்து இடம்பெயர்வானவர்கள் தான் இந்தியாவில் இருக்கின்ற ஆரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் உண்மையான அடையாளங்கள் என்னென்னா, தென்துருக்கியில் உள்ள அனத்தோரியாவிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். இவர்கள் இந்தியாவை வந்து அடையும் பொழுது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தோய்வுறு நிலையில் அடைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த தமிழர் வரலாற்றை வந்து ஆரியர்களுக்கு வருகைக்கு பின்னாடியே பார்க்கின்ற பார்வையை விடணும். இங்கே தமிழரோட வரலாறு வந்து குமரிக்கண்டத்திலிருந்து நீளுது. முருகனோட வரலாறை எழுதும் பொழுது குமரிக்கண்டத்தோட முருகனை வந்து குமர கடவுள்னு சொல்லக்கூடாது, குமரிக்கண்டம்னு சொல்றாங்க. நீங்க ஆரியர்களே என்ன சொல்றீங்க? ஆரியர்களை சுப்பிரமணியன் சொல்றீங்க. சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரியர்களோட சமஸ்கிருத சொல்லிற்கு தெற்கிலிருந்து வரும் ஒளி, தெற்கிலிருந்து வரும் ஒளி அப்படின்னு சொன்னால், தெற்கிலிருந்து ஒரு ஒளி வந்தது, அப்பொழுது வடக்கில் யாரோ இருந்திருக்கிறாங்க, வடக்கில் இருந்தவர்களுக்கும் தெற்கில் இருந்து வந்த ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கின்ற ஒரு சூழல் தான், அதுதான் பொருள் கொள்ளப்படுது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதெல்லாம் லாபகரமாக மறைத்து விட்டு, நாமெல்லாம் தமிழர்கள், தமிழர்கள்ங்கிற ஒற்றுமையோடு முருகனை அணுகணும், முருகனை வந்து வேறு விதமான பிரிவினைகளுக்குள்ளே கொண்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நாங்கள் இப்போ வருகின்ற முருகன் கோயிலில் தை அமாவாசை, நாங்கள் இப்பொழுது வர இருக்கின்ற தைப்பூச நிகழ்வில் முருகனுக்கு விடுமுறை வேண்டும்னு சொல்கிறோம், பாண்டே வந்து கேட்பாரா? எச் ராஜா கேட்பாரா? நாமெல்லாம் தமிழர்கள், தமிழ் கடவுள் முருகன், முருகனுக்கான அனைத்து அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் தமிழ் மொழியிலேயே நடத்தணும்னு நாம் கோரிக்கை வைக்கிறோம். இதை பாண்டே அன்று பாண்டேவும் பாண்டேவோட குரூப்புகளும் ஏற்றுக்குமா?
அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் இந்துக்களும் தமிழர்களும் ஒன்றுன்னு சொல்றீங்க? வாங்க விவாதத்துக்கு, நான் வர்றேன் விவாதத்துக்கு. இந்துக்கள் வேறு, தமிழர்கள் வேறு, ஆரியர்கள் வேறு. ஆரியர்களும் இந்துக்கள் என்று பின்னாளில் பட்டம் சூட்டப்பட்டவர்கள். தமிழர்கள் என்றவர்கள் ஆரியர்களுக்கு தொடர்பற்றவர்கள். தமிழர் நிலத்தை ஆரியர்கள் வருகை எங்களை வந்து அடிமைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் எங்களது இறை வழிபாட்டு தலங்களை கபலீகரம் செய்து அதன் வழியாக நால்வகை வர்ணாசிரம கொள்கையை தமிழர்கள்ட்ட விதித்து தமிழர்களை பிரித்து தமிழர்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறது ஆரிய தத்துவம். இதை லாபகரமாக மறைத்து இதுவரையிலையும் எதிர்ப்பு நிலையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது திராவிட தத்துவம். இப்போ தமிழர்கள் விழித்து கொள்ள தமிழர்கள் விழித்து கொண்டுட்டாங்க. அதனால தான் பாண்டே பாந்தரி ஆட்கள் பதற்றம் அடைகிறாங்க. அந்த முழு பேட்டியிலையும் எந்தவித ஆதாரமான ஒரு செய்திகளையும், தமிழர்களோட வரலாற்றுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மாட மாளிகை கட்டி கூட கோபுரங்கள் கட்டி எல்லாம் வாழ்ந்தார்கள்னு. வாழ்ந்தார்கள் யார்? தமிழர்கள். அந்த அப்படி வாழ்ந்த வாழ்ந்த சமயத்தில் ஆரியர்கள் எங்கே இருந்தாங்க? இந்தி என்ற சொல்லாடல் இங்கே எங்கே இருந்துச்சு? இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசணும். இதை பேச விட்டுட்டு ஐயா வரலாற்று ஆய்வாளர்னு காசியநந்தன் ஐயாவை கூட சொல்கிறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய போங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த அதுதான் இதில் நீங்கள் லாபகமாக ஒரு செய்தி அமைச்சிருக்கீங்க. இந்துக்களின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தான் அவர். இந்துக்களின் சமய அறநிலையத்துறை அமைச்சர் இல்லை, அந்த வார்த்தையை நீங்கள் லாபகரமாக பயன்படுத்தியிருக்கிறீங்க. அதில் என்னென்னா, இப்போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்னால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் வெவ்வேறு அமைச்சர் இருக்காங்களா? இது என்ன பார்வை? இது ஒரு ஆரிய வக்கிரமான பார்வையாக தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி நிறைய பார்வை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அந்த பேட்டியோட இறுதியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே முருகனை ஏற்றுக்கிட்டீங்க, அதன் பிறகு திருமால் வர்ணனை திருமாலை ஏற்றுக்கிட்டீங்க, சிவனையும் ஏற்றுக்கிட்டீங்க, இப்படி 30-30 கோடி தேவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாமெல்லாம் சேர்ந்து தமிழர் சமயமாக எந்த பிரிவினையும் இல்லாமல் வாழணும்னா இதுதான் ஆண்டாண்டு காலமாக எங்கள் தலையில் அரைச்ச மிளகா மிஸ்டர் பாண்டே. அதை நீங்கள் ஒரு புது சட்டியில் வச்சு அரைக்க பார்க்குறீங்க. நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கிறோம், நாங்கள் யாரையும் ஒதுக்கலை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆரியர்கள் பின்பற்றக்கூடிய ரிக் யஜூர் சாம அதர்வன வேதத்தில் திருமால் பற்றிய குறிப்பு இல்லை, சிவன் பற்றிய குறிப்பு இல்லை, வர்ணன் பற்றிய குறிப்பு இல்லை, முருகன் பற்றிய குறிப்பு இல்லை, கொற்றவை பற்றிய குறிப்பு இல்லை. அந்த நால்வகை வேதத்திலேயும் நீங்கள் கொண்டாடிய ஒரே ஒரு ஆள் இந்திரன். அதுலேயும் எப்படி கொண்டாடுனீங்கன்னா அந்த இந்திரன்கிற ஒரு கேரக்டர் வந்து பெண் பித்தனாக கொண்டாடி வச்சிருக்கிறீங்க. அப்போது அந்த ஆரியர்களின் வேதங்கள் எழுதப்பட்ட நால்வகை வேதங்களிலேயும் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குது, அதை பற்றி பேசுங்க. ஆரியர்களின் வருகை எப்பொழுது இந்த மண்ணில் நிகழ்ந்துச்சு? அதுக்கு வந்து நீங்கள் கந்த புராணம், கரட புராணம், காசியானந்தன் புராணம் அதெல்லாம் பாடாதீங்க. வாங்க வரலாற்று ஆய்வுகளை பேசுவோம், ஜியோகிராஃபிக்கல் வியூ பேசுவோம், மைக்ரேஷன் ஆஃப் எத்தனிக் பீப்புள் அதை பற்றி பேசுவோம், இதன் சார்பாக நடந்திருக்கின்ற ஆய்வுகளை பேசுவோம், அதன் பின்னாடி இருக்கிற அறிக்கைகளை பேசுவோம், சரிங்களா? நீங்கள் கந்த புராணம், கருட புராணம் இது எல்லாமே முருகனை ஆரியமயமாக்கப்படுத்தலுக்கான ஒரு சான்று. இதை போய் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பேர்கண்ட பாப்பன் பிராந்தன்னை அச்சினால் ஊர்கொண்ட மன்னனுக்கு பொல்லாத நோயான்னு எங்கள் ஆள் சிவவாக்கிய பாடிருக்கிறாரு. அதை பற்றி என்ன சொன்னால், நால்வர்ணம் தோல்வர்ணம் இது மாதிரி வர்ணாசிரம கொள்கைகளில் வந்து நான் சிக்காமல் என்னை படைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா ராமலிங்க அடிகளார் பாடியிருக்கிறாரு. அதை பற்றி பேசுவோம் வாங்க. அதன் பிறகு வந்து பறைச்சியாவதையை விட பணத்தியாவதையடை ஏதடா இறைச்சி தோல் போர்த்த உடம்புக்குள்ளேன்னு சொல்லி சிவவாக்கியர் பாடியிருக்கிறாரு. அதை பற்றி பேசுவோம் வாங்க. நால்வகை வர்ணாசிரம கோட்பாடுகளை எதிர்த்து சாதிய ஏற்றத்தாழ்வுகளை உடைக்க பெண்ணடிமைகளை நீக்குவதற்கு தனியான ஒரு கிணறை வெட்டி ஐயாவளி சமூகமாக நிறுவியிருக்கிறாரு எங்கள் ஐயா வைகுந்தர். அவரையும் வச்சு பேசுவோம் வாங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டவின் பார்வை, பார்ப்பனத்தின் பார்வை, பார்ப்பனர்கள் பார்த்த பார்வை. நாமெல்லாம் தமிழர்கள்னே ஏன் கூட்டு மிளகா அழைக்கிறீங்க? நாங்கள் ஏன் 30-30 கோடி தேவர்களை வந்து சேர்த்துக்கிட்டு வழிபடணும்? எங்களுக்கு எங்கள் தமிழரை மெய்யியலில் வந்து இறைவனுக்கு குறைச்சலாக என்ன? அதாவது முருகனை வந்து பரிபாடல் பாடுது. பரிபாடல் என்பது 70 பாடல் தான். 70 பாடலில் 31 பாடல் முருகனின் இயல்புகளையும் முருகனின் தோற்ற இயல்புகளையும் அவர்கள் பிறப்பு இறப்பு பற்றிய இயல்புகளையும் அவரை வணங்கும் முறைகளை பற்றியும் பேசியிருக்கு. அதை பற்றி பேசுவோம். குமரிக்கண்டம் பற்றி பேசுவோம்.
இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு காசி அனந்தன் வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் எடுத்துக்கோங்கங்க. தமிழர் நிலத்தின் வரலாறுங்கிறது வந்து 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம், 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரி கண்டத்தில் தமிழ் சங்கம் வளர்த்து வைத்து வாழ்ந்த இனம். அதை பற்றி பேசுங்க. வாங்க வாங்க, உண்மையிலேயே நான் நேரடியாக உங்களுக்கு இந்த காணொலி பதிவின் மூலம் சவாலாக சொல்கிறேன், விவாதத்திப்போம். இந்து மதம் என்ற மதம், அந்த சொல்லாடல் இந்த நிலத்தில் எப்பொழுது வந்தது? இந்து மதத்தை பெரும்பான்மையாக பின்பற்றுகின்ற ஆரியர்கள் இந்த நிலத்திற்கு எப்பொழுது வந்தாங்க? இந்தியாவிற்கு எப்போ வந்தாங்க? தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்க? இந்த மண்ணின், இந்த மக்களின் மீது செய்த திரிவுகள் என்ன? இதெல்லாம் ஆதாரத்தோட, வரலாற்று பூர்வமான ஆதாரத்தோட பேசுவோம். நீங்கள் பல மறுபடியும் வந்து ஸ்டாலினே 1 கோடி மக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டாரு, இப்பொழுது தமிழ் தேசியவாதிகள் வந்து முருகனை பிரித்து கொண்டு போவது வந்து மேலும் பிரிவினையை ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களோட பதட்டத்தை காமிக்குது, உங்களோட பயத்தை காமிக்குது. நீங்கள் நாங்கள் என்ன முருகனை பிரிச்சுட்டு போயிட்டோம்? நீங்கள் நூற்றாண்டு காலமாக தமிழர் இறை வாழ்வியலாக இருந்த முருகனை திடீர்னு வந்து சுப்பிரமணியம்னு சொல்லி பூமுநூல் போட்டு முருகனுக்கு பார்வதி அம்மா, சிவனுக்கு பார்வதி பொண்டாட்டி, முருகனுக்கு பிள்ளையார் அண்ணன்னு ஒரு கதையை கட்டி விட்டுட்டு எங்கள் முருகனை நீங்கள் கபலீகரம் செய்து விட்டீர்கள். அதை தான் நாங்கள் வந்து எங்களின் தொன்மை அடையாளத்தோடு பிரித்து எடுக்கிறோம். ஐயா வைரமுத்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு? புராண புழுதியில் மூடர் குழியில் மூடி கிடந்தான் முருகன் அப்படின்னு சொல்கிறாரு. புராண புழுதின்னு என்ன சொல்கிறாரு? எதை சொல்கிறாரு? ஆரியர்கள் முருகன் மீது வைத்த கந்த புராணம், அது மாதிரியான புழுதின்னு சொல்கிறாரு. தோண்டி எடுத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன், அதை தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். விஞ்ஞான தண்ணீர் என்பது என்ன? ஆய்வின் மூலமாக என்ன சொல்லு இருக்குது? ஆய்வாளர்கள் அறிக்கை என்ன? அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுது? முருகனை பற்றிய ஆய்வு, நிலவியல் பற்றிய ஆய்வு, உலக தொல்குடிகளோட இடம்பெயர் பற்றிய ஆய்வு என்ன சொல்லுது? அதை பற்றி பேசுவோம். பாண்டே வந்து ஒரு நேர்காணலுக்கு வைங்க, சீமானின் தம்பிகள்கிட்ட முதல்ல வந்து பேசுங்க, அவர்கள்ட்ட நீங்கள் வென்று விட்டுட்டு சீமானுக்கிட்ட போங்க. இல்லை சீமான் அண்ணன் தான் வந்து பேசணுமா? நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் எதிர்த்தளத்தில் அமித்ஷாவை உட்கார வைங்க, இங்கே ஐயா ஸ்டாலினை உட்கார வைங்க, கூடவே ஸ்டாலினுக்கு உதவுறதுக்கு நம்ம குளத்தூர் மணி, இவங்க ஐயா திராவிட கழகத்தின் போர்வால் ஐயா வீரமணி, இவங்களை கொண்டாந்து உட்கார வைங்க. அண்ணன் வந்து உட்காருவார், அவர் பேசுவார், அவரோட விவாதத்தில் நீங்கள் வென்று விட்டு முருகனை நீங்கள் சொந்தம் கொண்டாடுவதை பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்தை திணிக்க பார்க்குறீங்க. அது வந்து இந்த நால்வகை வர்ணாசிரம பிரிவினையில் இருந்த தமிழர்கள் மத்தியில் காலம் காலமாக எடுபட்டது. தமிழ் கடவுள் முருகன் என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் மட்டும் சொல்லலை, வரலாறு சொல்லுது, இலக்கியம் சொல்லுது, ஆய்வுகள் சொல்லுது, அனைத்தும் சொல்லுது. ஏன் விஜய் டிவி கூட இந்த சீரியலில் தமிழ் கடவுள் முருகன் தான் இருந்துச்சு, ஏன் இந்து கடவுள்னு போடலை? அப்போ அது மாதிரி நிறைய பேச வேண்டியது இருக்குது பாண்டே. நீங்கள் வந்து அப்படியே காசியானந்தன் சொல்லிட்டாரு, வர்ணாசிரமத்தை எதிர்த்த பாரதியார் வந்து ஆரியர்கள் மேன்மையானவர்கள்னு சொல்லிட்டாரு அப்படின்னெல்லாம் ஒரு பூசி முழுகாதீங்க. இந்துக்களின் சமய அறநிலையத்துறை அமைச்சர்ல, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர், சரிங்களா? ஏன் இவ்வளோ ஒரு வன்மம், இவ்வளோ பெரிய வார்த்தைகளை விஷம்? வரலாற்று ஆய்வுகளை பற்றி பேசுங்கன்னா புராண ஆய்வுகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இது இருக்குது அது இருக்குது, நாமெல்லாம் இந்துக்கள், 30 கோடி தேவர்களை நீங்கள் கொண்டாடுகள்னு சீமான் காலில் எதுக்கு விழுந்து கெஞ்சிறீங்க? சீமான் தமிழர்களுக்கான அடையாளத்தை அவரே உருவாக்கி விட்டார். தமிழர்களோட வரலாற்றிலிருந்தும் ஆய்விலிருந்தும் அது சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்தும் தமிழர்களுக்கான இறையியல் என்ன, தமிழர்கள் வணங்கிய தெய்வங்கள் என்ன, தமிழர் வரலாறு என்ன, தமிழர் அடையாளம் என்ன, இது எல்லாத்தையும் எங்களுக்கு தெளிவாக காமிச்சு விட்டுட்டாரு. இப்போ வந்து சீமான் காலில் விழுந்து 30 கோடி தேவர்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், நாம் எல்லாம் ஒன்றாய் வாழ்வோம் அப்படின்ற கூட்டு மிளகா அரைக்கிற ஆரிய புத்தியை தயவு செய்து கைவிடுங்க. நம்ம நிறைய நல்ல விவாதிப்போம். நீங்கள் விவாதத்துக்கு ஆட்களை தயார் பண்ணுங்கள். முதல்ல சீமான் தம்பிகள், நாங்கள் எங்கள்கிட்ட பேசுங்க, வரலாறு நாங்கள் பேசுகிறோம், அறிவியலை நாங்கள் பேசுகிறோம், தொல்லியல் துறையிலிருந்து ஆய்வுகளோட எடுத்துக்காட்டை பேசுகிறோம். உலகமெல்லாம் இந்த கடல்சார் ஆய்வுகள் நடந்தது, அந்த நடந்த முடிவுகளின் அடிப்படையில் யார் யார் எங்கேருந்து இடம்பெயர்ந்தார்கள் என்பது பற்றியும் பேசுகிறோம், எல்லார்த்தையும் பேசுகிறோம். எங்கள்கிட்ட பேசுனீங்கதுன்னுங்க, எங்களை வென்றி கொண்டுட்டு போய் எங்கள் அண்ணன்ட்டு மறுபடியும் சொல்லலாம். இல்லை அண்ணன் தான் பேசணும்னா நான் சொல்கிற முன்னாடி இந்த பதிவில் நான் சொன்ன கண்டிஷனை ஏற்றுக்கங்க, நம்ம அண்ணனையும் வச்சு விவாதிப்போம். அதனால் இதில் என்ன பெரிய, திராவிடர்களுக்கு விட முருகன் தமிழ் கடவுள் என்பது நிறுவுறதில் ஆரியர்களுக்கு பெரிய பதட்டம் என்னென்னா, திராவிடர்களுக்குனாலும் போகிறதுக்கு போக்கடம் இருக்குது,
தெலுங்கராக இருக்கிறவங்க அங்கே ஆந்திராவுக்கு போயிடுவாங்க, கன்னடராக இருக்கிறவங்க கர்நாடகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆரியர்களுக்கு போக்கடம் இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழகத்திலேருந்து இடம்பெறீங்கன்னா நீங்கள் பாண்டே மாதிரி ஆளுக்கு பீகார் போகலாம். பீகாரின் தொல்குடி வந்து கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் மறுபடியும் கைபர்கா போகலான்னு கனவாய் வழியாக தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல்னால தான் பாண்டே மாதிரி ஆட்கள் வந்து பதறாங்க. நீங்கள் தமிழ் கடவுள் முருகன், நீங்கள் அதிலிருந்து நாங்களே நிறுவ வேண்டியில்லை, முருகனே தன்னை நிறுவி கொண்டார் தமிழ் கடவுள் என்று. நீங்கள் அவரை வந்து இந்து மதம் என்ற ஒரு ஜம்காலத்துக்குள்ளே போட்டு மூடணும்னு பார்க்காதீங்க. இது வந்து உங்கள் பேட்டிக்கான உங்கள் நேர்காலனுக்கான பதிலாக தான் நான் சொல்கிறேன். மீண்டும் நீங்களே ஒரு விவாதத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். முதலில் சீமான் தம்பியான என்னோடு விவாதியுங்கள், வரலாறு பூர்வமாக விவாதிப்போம். முருகன் யாருக்கு சொந்தம் என்று வரலாற்று பூர்வமாக விவாதிப்போம், ஆய்வுபூர்வமாக விவாதிப்போம். ஆய்வு தரவுகளோடு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் குறித்தால் அன்று விவாதிப்போம். அதுவரையிலையும் சும்மா வந்து இவர் சொல்லிட்டார், யார் காசியானந்தன் வரலாற்று ஆய்வாளர்னா, வரலாற்று ஆய்வாளரே தெரியாத ஒரு ரங்கராஜன் பாண்டே வந்து வரலாற்று செய்தி வந்து நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு, நீங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற இதனால பேசிட்டு இருக்கிறீங்க. நானே இது இந்த காணொலி பதிவின் மூலமாக ஒரு சவாலே விடுறேன். நீங்க வரலாற்று பூர்வமாக எங்களோடு வாதிட்டு எங்கள் முருகனை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள், நீங்கள் வாதத்தில் தோற்றால் இந்த நிலத்தை விட்டு நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்லி மீண்டும் விவாதிப்போம். நிறைய பேசுறதுக்கு, முருகன் வாழும் முறையில் முருகனை சாகும் முறையை பேசலாம், வரலாற்று ஆய்வுகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.